அப்பா இறந்து ஒரு மணி நேரம் ஆகுதுப்பா எங்கப்பா கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாரும் விட்டுட்டு போனாக்கல எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ நாங்கள் அப்படியே ஆஸ்பத்திரியெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 23ஆம் தேதி நாங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வணக்கம் வந்து போலீஸ்காரங்கிட்ட போய் நாங்கள் போய் காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து நீதி வேணும், நியாயம் வேணும், எங்கள் அப்பாவை இப்படி கூப்பிட்டு போய் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிட்டு சட்டை கூட இல்லாமல் கூப்பிட்டு போயிருக்காங்க, எங்கள் அப்பாவை அடிச்சு தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து எங்களுக்கு வந்து நீதிபதி அவர்கள் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரித்த போது 18 காயங்கள் உள்ளது என்று சொல்லி சொன்னாங்க. எங்கள் எல்லாரையும் நாங்கள் எல்லாருமே பாடியை பார்க்க போனோம். பாடியை பார்த்ததில் இடது பக்கம் முதுகில் நெஞ்சில் ரத்த கட்டி இருந்தது. வலது கால் அடிப்பாதம் வந்து லத்தியால் அடித்து நல்ல ரத்த கட்டிப்பே இருந்துச்சு. இடது கால் வந்து ஒரு விரலில் வந்து நகம் தொங்கியபடி இருந்தது. கால் பாதம் முழுவதுமே செம்மன் சகதி ஈரம் கூட காயாமல் அப்படியே இருந்தது. வேஷ்டி சாரம் கால் பாதம் எல்லாத்துலேயும் அப்படியே இருந்துச்சு. குப்புரை போட்டு பார்க்கும்போது இடது பக்கமும் வலது பக்கமும் முதுகில் அப்படியே ரத்த கசிவு மாதிரி ரத்த கட்டோடு இருந்தது. இடது கால் தொடைக்கு மேலே ஒரு கீரல் மாதிரி ரத்த கசிவோடு இருந்தது. வலது காலில் ஒரு சின்ன நகத்தில் ஒரு சிராய்வு மாதிரி இருந்தது. அப்புறம் தலையெல்லாம் தடவி பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருந்தது. முதுகில் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே நல்ல வீக்கத்தோடு குப்புரை போட்டு திருப்பி பார்க்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ரத்த கட்டியோட வீக்கத்துடன் இருந்தது. இடது முழங்கைக்கு கீழே அடித்து ரத்தியால் அடித்தது மாதிரி வீக்கத்துடன் ரத்த கசிவு இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணி நீதிபதி அவர்கள் எல்லாரும் உள்ளே இருந்து காமிச்சாங்க. காமிச்சு தான் எங்கள்கிட்ட 5 பேர்கிட்டையுமே கையெழுத்து வாங்கினாங்க. 18 காயங்கள் உள்ளது என்று எங்கள்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே காமிக்கலை. நினைவர அறையை வந்து பூட்டிட்டு தான் அனுப்புனாங்க. சுமார் 6:30 இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து உறவினர்களை வச்சு டாக்டரை வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீடியோ கவரேஜ் வச்சு பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனால் எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது. அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்தது மட்டும் இல்லாமல் இதில் சுடுகாட்டில் வந்து குழியும் தோண்டி போட்டு போயிட்டாங்க. அது ஏன் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு அதிகமாக சந்தேகத்தை எழுப்பிச்சு. இது வரைக்கும் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எங்களுக்கு தரலை. அந்த ரிப்போர்ட்டை காமிச்சிங்கன்னா அதில் என்ன இருக்கோ அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு நல்லடக்கம் பண்ணுதோம். ஆனால் இது எங்கள் அப்பா அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்தா நாங்கள் உடனே எங்கள் அப்பா பாடியை வாங்கி நாங்கள் நல்லடக்கம்